ஸ்பேஸில் பூமியிலேருந்து கிளம்பி வந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப்பு நிலாவில் போய் லேண்ட் ஆகுது. அதுக்குள்ளேருந்து இறங்கி வர்ற ரெண்டு பேர் கையில் ஒரு ஸ்கேனிங் மிஷினை வச்சுக்கிட்டு ஹீலியம் 3 அப்படிங்கிற ஒரு பொருளை தேடி நிலா ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கிறப்போ பூமியில் பேசிகிட்டு இருந்த சிக்னல் கட் ஆயிடுது. பார்த்தா நிலாவில் KGF தங்க சுரங்க மாதிரி ஒரு பெரிய சுரங்கமே வச்சு நிலாவிலேருந்து எடுக்கிற ஹீலியம் 3 கேஸ் எல்லாம் பெரிய பெரிய டேங்கரில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஊரே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவன் அரண்டு போய் நிற்க, அப்போ முன்னாடி ஜெர்மன் யூனிஃபார்ம் போட்டு வர்ற மூணு பேர் இவனை நெத்தி போட்டலே சுட்டு பீஸ் ஆகிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து இவங்க வந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி சுடுறாங்க. பறந்து போய் விழுற இவனையும் அங்க வர்ற மர்ம ஆசாமிகள் தூக்கிட்டு போயிடுறாங்க. வெல்கம் டு VOT Films. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு அயன் ஸ்கை. அந்த நிலா ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்குள்ள காமிக்காங்க. அங்க வர்ற டீச்சர் அம்மா கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வரலாறு பாடம் நடத்துறாங்க. அப்ப அவங்க கேள்வி கேட்டு அந்த பயிலில் பதில் சொல்றதெல்லாம் நமக்கே புரியுது. இவங்க 1945 ரெண்டாம் உலக போர் முடிஞ்ச உடனே பூமியில இருந்து தப்பிச்சு நிலாவுக்கு ஓடி வந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிலாவில் இருக்கிற ஹீலியம் 3 கேஸ் எடுத்து பூமியை அழிச்சு கட்டுறதுக்காக பெரிய ஆயுதம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்க வெளியே நிலாவில் பிடிச்ச அமெரிக்காக்காரன அவங்க ஊருக்கு கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. அப்போ இந்த படைகளோட தலைவரும் அங்க வராரு. அவர் கார்ல இருந்து இறங்கவுமே எல்லாரும் ஹிட்லர் வாழ்க அப்படின்னு கத்துறாங்க. முன்னாடி ஒருத்தன் மண்டி போட்டு நிக்கிறத பார்த்து யார் லைவன் அப்படின்னு கேட்டா பூமியில இருந்து இங்க வேவு பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான். இவன் யாருன்னு பாத்துறவனா அவன் ஹெல்மெட்டை கலத்துனா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அவன் கருப்பா இருக்கிற ஒரு ஆளு. இன வெறியும் நிற வெறியும் கொண்ட இந்த ஜெர்மன் நாட்சிகளுக்கு அவனை பார்த்ததும் ஒரே ஷாக்கு. அதை பார்த்த தலைவர் என்னல விளாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லவும் அதே நேரத்தில் அமெரிக்கால இருக்கிற வெள்ளை மாளிகையை காட்டுறாங்க. உள்ள நிர்ணயத்திலே வாக்கிங் போயிட்டு இருக்கிற பிரசிடென்ட் அம்மா திரும்ப எலெக்ஷன் வருது அவங்க மறுபடியும் பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் மத்தியில குழப்பத்தை உண்டு பண்றதுக்குமே ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருக்காங்க. அவளோட ஐடியாவில்தான் இவங்க ரெண்டு பேரும் நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்பதான் அவங்க நாடு விண்வெளிக்கெல்லாம் போய் வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது, அதுலயும் கருப்பனையும் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி வரவேற்பை பெற்று திரும்ப பிரசிடென்ட் ஆயிடலாம்னு பாத்துருக்காங்க. ஆனா நிலாவுக்கு போனவங்க சிக்னல் பாதியிலே கட் ஆகி அது நியூஸ் எல்லாம் வந்து இவங்க ஆரம்பிச்ச விஷயம் இவங்களுக்கே பேக்லாஷ் ஆயிட்டு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, மறுபடியும் என்ன பிரசிடென்ட் ஆக்குறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலை கட் பண்ணிடுறா. அங்க உட்காந்து கேட்டுட்டு இருந்த அசிஸ்டன்டோ நம்ம வேற விண்வெளிக்கெல்லாம் அனுப்பி பெரிய ஸ்டண்ட் மாதிரி காமிக்கலாம்னு பார்த்தோம், இப்போ உலகத்துக்கு முன்னாடி பெரிய தலைகுனிவாயிட்டு நான் போய் அவங்களை சமாளிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக லீடர்லாம் கூடி இருக்கிற பார்லிமெண்ட்ல போய் ஸ்பீச் கொடுக்க போறான். அதே நேரத்தில் நிலாவில் அந்த ஸ்கூல்லையோ சார்லி சாப்ளின் ஹிட்லர் மாதிரி நடிச்ச இந்த படத்தெல்லாம் போட்டு காமிச்சு நம்ம ஹிட்லர் ஒரு உன்னதமான ஆளா இருந்தாரு அப்படின்னு பயல்கள மூளைச்சலவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர்ற ஆட்லர் அப்படிங்கிற ஒருத்தன் நடந்துட்டு இருந்த கிளாஸுக்குள்ள பூந்து கிளாஸ் டீச்சர்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டனா பூமியில இருந்து வந்த ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், பூமிக்காரங்களை பத்தின உன்னோட அறிவு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போறான். இங்க இவனுக்கு கையில மாட்டிக்கிட்ட நம்ம பீம்ஸ் பாண்டு எனக்கும் சில ஜெர்மன் வார்த்தைலாம் தெரியும், நிறைய ஜெர்மன் படம் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட ஏதாவது சொல்லி தப்புச்சலான்னு பார்க்கான். அவங்க எல்லாம் சுத்தி நின்று சிரிச்சிட்டு இருக்க சடார்னு ஹெல்மெட் எடுத்து எல்லாமே மூஞ்சிலையும் ஒரு குடுப்பு கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போய் மேல இருந்து கீழே தாவிடுறான். எப்படி எஸ்கேப் ஆன பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விரல்களை காமிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க பின்னாடி சுத்திட்டு இருந்த மிஷினு மண்டல தட்டி அங்கிருந்து விழுந்தவன் நேர ஒரு டியூபை உடைச்சிட்டு போய் விழுறான். அங்க உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் துப்பாக்கியோட இவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. டீச்சரை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான் ஆட்லரு. அந்த டீச்சர் அம்மாவோ நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கணா அப்படின்னு மினிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா ஆளே மயங்கிடுவாமா அப்படின்னு சொல்லவும் மேல இருந்து ஒரு இரும்பு கதவு மண்டையில விழுந்து அவன் அங்கேயே மயங்கிடுறான். பார்த்தா நம்ம பீம்ஸ் பாண்டு அங்கிருந்து குதிச்சு வெளியே வந்து இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி என்ன அப்படின்னு டீச்சர் அம்மாட்ட கேட்கான். ஆனா நீக்ரோவை பார்த்ததும் அப்படியே வாய் பிளந்து போய் நிக்கா. அப்போ அந்த பக்கம் பெருசா ஒரு கதவு தெரியுற மாதிரி இருக்க உடனே ஓடி போய் அந்த கதவு தொடர்ற பட்டனை அமைக்கிறான். ஐயோ அது கதவு கிடையாது ஏர்லாக்கு அப்படின்னு இவ சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளயும் அந்த லாக் திறந்து உள்ள இருக்கிற எல்லாமே வெளியே ஸ்பேஸ்ல இழுக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஆளு கம்பியை பிடிச்சு எப்படியோ நின்றுதான். அப்ப அங்க பறந்து போற டீச்சர் அம்மா கையை பிடிச்சு இவன் நிப்பாட்ட காத்து இழுக்கிற இழுவையில டிரெஸ் எல்லாம் எஸ் ஆயிருது. ஆனா நம்ம பீம்ஸோ எப்படியோ அந்த டீச்சரை உள்ள தூக்கி போட்டு அந்த ஏர்லாக் அடைச்சி அவங்கள காப்பாத்திடுறான். அப்ப ஆளுங்களோட அங்க வர்ற ஏர்லரு நம்ம பீம்ஸ துப்பாக்கியால சுட்டு கொள்ள பார்க்கான். உடனே நம்மளோ எனக்கு அமெரிக்கா பிரசிடென்டே தெரியும், என்ன சுட்டு கொண்டனா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் என்னது பிரசிடென்ட் தெரியுமா அப்படின்னு இவனை லபக்குன்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி தூக்கிட்டு போயிடுறாங்க. அவனை அவங்க ஆராய்ச்சி பண்ற லேப்ல கட்டி வச்சு இவன் வந்த ஸ்பேஸ்ல கிடைச்ச பொருள் எல்லாம் காமிச்சு இது என்னதுன்னு கேட்க அது எனக்கு எப்படி தெரியும், நான் பாட்டுக்கு சுடர்மணி ஜட்டி விளம்பரத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், விளம்பரத்தில் நடிக்கிற என்ன திடீர்னு ஸ்பேஸுக்கு போக சொன்னாங்கன்னு காசு வாங்கிட்டு வந்தா இங்க நீங்க வேற பிடிச்சி தாலி அழிக்கல அப்படிங்க. அதை கேட்காத அவங்களோ எப்போ நீங்க எங்க நிலாவை ஆக்கிரமிக்க போறீங்க உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம பீம்ஸுக்கு இவங்க உண்மையில கிறுக்கங்களா இல்ல கிறுக்க மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ இவனோட மொபைல காமிச்சு இது என்ன பொருள் அப்படின்னு கேட்க அட பாவிலா இதுதான் என் மொபைல் போனு சொல்ல போன ஒரு குட்டி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த தாத்தா சயின்டிஸ்டோ காமெடி பண்ணாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்களோட கம்ப்யூட்டர் காமிக்காது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு பெரிய கம்ப்யூட்டர் அது. அதை பார்த்த பீம்ஸோ இன்னும் கற்காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஆட்லர் கடுப்பாக சயின்டிஸ்ட் தாத்தாவோ இவன் அநேகமா கிறுக்கா இருப்பான் போல இருக்க, இவன் மண்டையை பொழந்து மூளை எடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு கேட்க இல்ல இவன் உயிரோட இருக்கணும், இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை
24 மணி நேரத்துல நீங்க தெரிஞ்சு என்கிட்ட சொல்லணும், இல்லனா நான் வேற வகையா டீல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ல அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க உலக தலைவர்கள் மத்தியில நம்ம பிரசிடென்டோட அசிஸ்டன்ட் பேச வந்து நிக்க, அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அமெரிக்காக்காரன் நிலாவில ஏதோ மிலிட்டரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம்னு டவுட்டா கேட்காங்க. இவர் இருந்துகிட்டு அதெல்லாம் கிடையாது, நாங்க எங்க பிரசிடென்ட மறுபடியும் பிரசிடென்ட் ஆக்க மக்கள் மத்தியில ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணலாம் இதை பண்ணோம் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றான். அதே நேரம் நியூயார்க்ல இருக்கிற அந்த பிரசிடென்ட திரும்ப பிரசிடென்ட் ஆக்குறதுக்காக ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருக்காங்களே, அவளோட ஆபீஸ்ல எலெக்ஷனுக்கான போஸ்டர்லாம் பண்ணிட்டு அவ டீம் ஆளுங்க முன்னாடி வந்து நிக்காங்க. அதை பார்த்த விளம்பர கரியோ டிபார்ட்மெண்ட் ஹெட்டை தவிர மத்த எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு காட்டு கிளி கிளிக்கிறான். இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அமெரிக்க பிரசிடென்ட் கூட எனக்கு மீட்டிங் இருக்கு, இப்படி ஒரு கேவலம் கெட்ட போஸ்டரை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் வேலைக்கு வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறான். இப்ப நான் மீட்டிங்ல அவங்களை திரும்ப பிரசிடென்ட் ஆக்குற மாதிரி நச்சன ஒரு விஷயத்த அவங்க முன்னாடி வைக்கணுமே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்போ நிலாவில் இருக்கிற அந்த ஜெர்மன் ஊரை காமிக்காங்க. அங்க நம்ம டீச்சர் அம்மா காப்பி குடிச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுட்டு இருக்க அவர் ரூமுக்குள்ள வர்ற அந்த ஆட்லர் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கான நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்னு கொடுக்கான். ஆஹா, உருகி உருகி லவ் லெட்டர் எழுதியிருப்பான் போல இருக்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா இவன் சுத்தமான ஆரிய இனத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு டெஸ்ட் எடுத்து வந்திருக்கிற ரிப்போர்ட்டை காமிக்கான். நம்ம ரெண்டு பேருடைய மரபணுவும் 97% மேட்ச் ஆகுது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட சுத்தமான இனத்தை இன்னும் பெருக்குவோம் அப்படிங்க. இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுல்லவா இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவ டாபிக்க மாத்திரைக்காக அந்த பூமியில இருந்து பிடிச்சிட்டு வந்தவன ஆராய்ச்சி பண்ண சொன்னியே அது என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இவன் இருந்துகிட்டு அட இந்த நேரத்துல அதை பத்தி ஏன் பேசுற அப்படின்னு நேரா ஜன்னல் பக்கத்துல கூட்டு போய் இந்த தெரியுதே நிலா, இது மட்டும் இல்லாம மொத்த பூமியுமே நான் தான் ஒரு நாள் ஆள போறேன், நம்ம தலைவர் அந்த கிழட்டு பைய தேவையில்லாம என் வழியில் நின்றுருக்கான், அவனை மட்டும் அடிச்சு நவுத்திட்டுனா அதுக்கப்புறம் நான் தான் ராஜா நீ தான் என் ராணிங்க. அதே நேரத்துல நிலாவிலேயே அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற கொட்டடமர் அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இது இவங்க கடந்த 40 வருஷமா உருவாக்கிட்டு இருக்கிற ஆயுதம். ஃபைனலா இப்ப நம்ம கையில இந்த குட்டி கம்ப்யூட்டர் கிடைச்சிருக்கனால இதுல உள்ள பவரை வச்சு இந்த ஆயுதத்தை விண்ணுல பறக்க வச்சிடலாம் அப்படின்னு தலைவரெல்லாம் கூப்பிட்டு அந்த சயின்டிஸ்ட் தாத்தா அந்த போன்ல கேபிள் எல்லாம் மாட்டி அந்த ஆயுதத்தை கூட கனெக்ட் பண்ணி ஆன் பண்றாரு. உடனே சுத்தி இருக்கிற கியர் செயின் எல்லாம் உள்ள ஆரம்பிக்க அந்த தலைவரே வாய புலந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப பார்த்து போன் லோ பேட்டரி ஆகி சுவிச் ஆஃப் ஆயிருது. உடனே ஆர்லரு தலைவர் நீங்களே பாத்தீங்கல்ல என்ன பூமிக்கு போக அனுமதிங்க, அங்க போய் இந்த மாதிரி பல சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்களை நான் தூக்கிட்டு வரேன், அதை வச்சு நம்ம கொட்டை நமது ஆயுதத்துக்கு திரும்ப உயிரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அங்க போன யாருமே திரும்ப வந்தது இல்லையில அப்படின்னு தலைவர் அறந்து போறாரு. அதே நேரத்துல இந்த ஊருக்குள்ள நம்ம பீம்ஸ கட்டி போட்டு ரெண்டு சைடு காது கிட்ட ஸ்பீக்கர் வச்சு தாய்நாடான ஜெர்மனிக்கு உயிரை கொடுத்து உழைப்பாயா அப்படின்னு சவுண்ட போட்டு விட்டுருக்காங்க. அங்க வர்ற டீச்சர் அந்த ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு உள்ள வாரா. முதல் முறையா வாழ்க்கையிலேயே கருப்பா இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஷாக் ஆன இவங்க உன் தோல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காங்க. அட கோட்டிக்காரி, இதுக்கு முன்னாடி கருப்பா இருந்த யாருமே நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்க, சரி அந்த கிழவன் எதுக்கு எனக்கு ஊசியா போட்டு தள்ளிட்டு இருக்கான், என்னத்தடே பண்றீங்க என்ன வச்சு அப்படின்னு கேட்கவும் என்னது எங்க அப்பா உனக்கு ஊசி போடுறாங்களா அப்படின்னு கேட்கா. இது அந்த சயின்டிஸ்ட் தாத்தா உங்க அப்பனா அப்படின்னு கேட்கவும் ஆமா அது மட்டும் இல்ல இந்த நாட்டோட அடுத்த தலைவராக போல ஆட்லர் தான் என்னோட புருஷனாக போறான் அப்படின்னு சொல்றா. திடீர்னு பின்னாடி யாரோ வர்ற சத்தம் கேட்டவனே எனக்காக ஒரு உதவி பண்ணு, நீயும் ஜெர்மனியை சப்போர்ட் பண்ற நாட்சி மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்பீக்கரை போட்டுட்டு கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அவங்க அப்பா உள்ள வரவும் இவன் நைஸ் போல பின்னாடி நழுவி போயிடுறா. அந்த சயின்டிஸ்ட் தாத்தாவோ கையில வித்தியாசமான ஒரு மருந்தையும் ஊசியும் கொண்டு வந்திருக்காரு. வெளியே ஆட்லர் பூமிக்கு கிளம்புறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் டீச்சர் போயிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கா. ஆனா அவன் இருந்துகிட்டோ பூமி ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம், நீ இங்கேயே நம்ம ஊர்ல இருக்கிறதான் சரி அப்படின்னு அவளுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு அங்க வர்ற தலைவர்கிட்ட போய் பேசுறான். பூமிக்கு நான் தனியா போக போறது இல்ல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அங்க இருந்து வீல் சேர்ல போர்வையை பொருத்தி ஒருத்தனை தள்ளிட்டு வராங்க. தொடர்ந்து பார்த்தா நம்ம பீம்ஸ் பாண்ட் தான் இப்ப ஜெர்மன் யூனிஃபார்ம்ல இருக்கான், அதுவும் வெள்ள வெளியேறு இருக்கான். இப்ப பாருங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெயில் ஹிட்லர் அப்படின்னு தாத்தா கையை நீட்டுறாரு. அதை கேட்ட உடனே நம்ம பீம்ஸுக்கும் கையை தூக்கணும்னு வருது. ஆனா கட்டு பத்தி நிக்கிற அவனுக்கு ஒரு கட்டத்துல முடியாம ஹெயில் ஹிட்லர்னு அவனும் கையை தூக்கிடுறான். ஆக இவனும் நம்மள ஒருத்தன் ஆயிட்டான், இவனுக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் வேற தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆட்லரு இவனையும் அவன் கூட ஸ்பேஸ் ஷிப்ல பூமிக்கு கூட்டு போறான். நியூயார்க்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் இறங்கியிருக்காங்க. அப்போ அங்க வித்தியாசமா ஒரு ஸ்மெல் வருது. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இவங்க வந்து இறங்கியிருக்கிறது கஞ்சா காட்டுக்குள்ளன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன உன்னோட பிரசிடென்ட கூட்டு போ அப்படின்னு ஆட்லர் சொல்ல, இல்ல நீ இங்க மொபைல தூக்கிட்டு போக வந்திருக்கேன் பிரசிடென்ட பாக்கணும்னு சொல்ற அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளால வயிற்றுல ஒரு குத்து குத்தி படுக்க போட்டுதான். அப்ப திடீர்னு பார்த்தா ஸ்பேஸ் ஷிப் படிகள்ல நம்மளோட ஹீரோயின் இறங்கி வந்துட்டு இருக்கா. தங்கம் இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லர் கேட்கவும் அவ இவனுக்கு முத்தங்களை போட்டு வசியம் பண்ணிடுறா. அந்த நேரம் பார்த்து அந்த கஞ்சா செடியை வளர்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மா கையில துப்பாக்கியோட வந்து சுட்டு இவங்களெல்லாம் அங்க இருந்து பத்தி விட்டுருதாங்க. நியூயார்க் நகரத்துக்குள்ள வராங்க. அங்க ஒரு வோல்ஸ்வாகன் வேன் இருக்கு. ஆகா ஜெர்மன் கம்பெனி வண்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லர் அதை எடுத்துட்டு போலாம் அப்படிங்க. ஆனா இவங்க வந்திருக்கிறது நெய்பர்ஹுட் ஏரியாக்குள்ள. அதை பார்த்த உடனே நம்ம பீம்ஸ் இல்ல ஆட்லர் தப்பி தவறி வண்டி வண்டி எடுத்துடாத, இவங்க எல்லாம் மோசமான ஆளுங்க, நான் போய் இவங்கிட்ட பேசுறேன், நானும் இவங்களை ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச போறான். ஆனா இவன் வெள்ளையா மாறிட்டாங்க தெரியாம அவன் போவ அவன்கிட்ட போய் இவன் பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வேனை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க.
வெள்ளையாருக்குலாமே அவங்க ஏரியாவுக்குள்ள வந்து பேசினாலே அவங்க வெளியாயிருவாங்க. சட்டு சட்டுன்னு ஒவ்வொருத்தனும் கையில துப்பாக்கி எடுக்க அதை பார்த்த பீம்ஸ் அங்கிருந்து தலைதலிக்க ஓட ஆரம்பிச்சிடறான். ஓடி போய் அந்த வேனுக்குள்ள ஏறி அங்க உள்ள கண்ணாடிய பாக்குறப்பதான் தெரியுது இவனை வெள்ளக்கார மாதிரி ஆக்கி விட்டாங்கன்னு. என்ன என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹேண்ட்ல கேட்க, உன்னை சுத்தமான ஆரிய இனத்தை சேர்ந்தவனா மாத்திட்டோம் அப்படின்னு இவன் சொல்ல, அங்கிருந்து இவங்க கிளம்பி நேரம் போற வழியில பிரசிடென்ட மறுபடியும் ரீஎலக்ட் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்களே ஒரு பொண்ணு, அவளையும் வண்டிக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. அவ உள்ள கடந்து மல்லு கட்ட ஓங்கி ஒரு எத்து விடுறா, அதுல நம்ம பீம்ஸ் கதவை உடச்சிட்டு வெளியே வந்து விழுந்துடுறான். இவனை விட்டுட்டு வண்டி பாட்டுக்கு போயிருது. நேரா ஒரு குடோன்ல போய் இவளை சேர்ல வாய் கையெல்லாம் கட்டி வச்சு உட்கார வச்சிருக்காங்க. இவ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. அதை கேட்டு கேட்டு கடுப்பான ஏர்லர் சடார்னு கீழே உள்ள சுச்ச பிடிச்சு அமுக்க அவ சைலண்ட் ஆயிடுறா. நல்லது, இப்ப நான் சொல்றதை கேளு, உனக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் தெரியும் சொன்னாங்களே, ஒழுங்கு மரியாதையா என்ன அவங்கள்ட்ட கூட்டு போ, ஏன்னா அவங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்கவும், என்னோட மிஷன் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலாவில இருந்து ஜெர்மன் நாசிகளை படப்படையா இறக்கி பூமியை மொத்தமும் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆச்சரியப்பட்டு கேட்கா. அதை பார்த்த உடனே நம்ம டீச்சர் ஹீரோயின் உள்ள பூந்து, ஐயோ இவர் தெரியாம ஏதோ சொல்லிட்டாரு, நாங்க வந்து அமைதி பறவைகளா வந்திருக்கோம், நிலாவில இருந்து திரும்பவும் பூமிக்கு வந்து வாழ வர்றதுக்காக உங்க பிரசிடென்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்ல, வசமா ரெண்டு கோமாரிங்க சிக்கிட்டாங்க, இதை வச்சே இந்த எலெக்ஷனை ஓட்டிட வேண்டியதா சொல்லிட்டு இந்த விளம்பரக்காரி அவங்கள பிரசிடென்ட பார்க்க கூட்டு போறான். நல்லா ஒன்டர் வுமனுக்கு ட்ரெஸ் போட்டு விட்ட மாதிரி நம்ம டீச்சருக்கு ட்ரெஸ் போட்டு அவனை கேப்டன் அமெரிக்கா மாதிரி கேப்டன் ஜெர்மனியா மாத்தி கூட்டு வந்திருக்கா. அவளை பார்த்தோன்னு யார் இவன் அப்படின்னு பிரசிடென்ட் அம்மா கேட்காங்க. இவங்க தான் உங்க தேர்தல் பிரச்சாரத்தையும் நடத்த போறாங்கன்னு ஒரு பெரிய ஷாக் ஒண்ணு கொடுக்கா. அப்போ நம்ம ஹீரோயினை ஸ்டார்ட் பண்ண சொல்லவும் அவ, இத்தனை வருஷமா நிலாவில அந்த ஜெர்மன் அரசாங்கத்தால கேட்டு வந்த பொன்மொழிகளை எல்லாம் புரட்சிகரமா பேச அதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு இந்த பிரசிடென்ட் ஸ்டேஜ்ல போய் பேசவும் இவங்களுக்கு மக்கள் மத்தியில சரியான வரவேற்பு. அப்புறம் ஹிட்லர் கடிச்ச மாதிரியே போஸ்டர் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லா இடத்துலயும் ஒட்ட இவங்க மறுபடியும் பிரசிடென்ட் ஆகிற வாய்ப்பு பிரகாசமாயிட்டு. அப்படியே 3 மாசம் காலம் உருண்டு ஓடிடுது. நம்ம பீம்ஸ் பிச்சைக்கார மாதிரி தெருமுக்கள் நின்றுகிட்டு நிலாவில இருக்கிற நாசிகளாம் வரப்போறாங்க விழித்துக்கொள் தமிழா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப எதேச்சே அந்த பக்கம் நம்ம டீச்சர் வரவும் இவன் வாய்ஸ கேட்டோன்னு, அட இவன் நம்ம பீம்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் பேச போறா. சட்டுன்னு அவளை பிடிச்சி முச்சந்தியில் நின்று, இவளும் அந்த நிலா நாசி குரூப் சேர்ந்தவதான் அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருக்க, கடுப்பாய் போனாவ இவனை கீழே படுக்க போட்டு முயற்சிட்டு இருக்க, அங்க வந்த போலீஸ் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சோ. முன்னாடி கருப்பு மாடலா இருந்த இவன் நிலாவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வீடு இல்லாத சோப்பு பிச்சைக்காரன் சுத்திட்டு இருக்கான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அதை பாக்குற போலீஸ் என் நெத்தியில என்ன இழிச்ச வாயினால எழுதிருக்கு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு இவர் சொல்றது உண்மைதான், எங்க அப்பா தான் ஊசி போட்டு இவரை வெள்ளையா மாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல, இவங்க சரியான கிறுக்கங்களா இருப்பாங்க போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே இவங்களை வெளியே விட்டுருந்தாங்க. நம்ம பீம்ஸ் முன்னாடி நடந்து போவ இவ பின்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ 8th நியோ நாட்சிஸ் சொல்லப்படுற ஏகப்பட்ட மொட்டைனுங்க கையில ஹிட்லரோட ஸ்வஸ்திகா சிம்பிளை போட்டுக்கிட்டு நிக்காங்க. இவங்க எல்லாம் நல்லா பையங்க போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேச்சு கொடுக்க போவ அவங்க இவட்ட அத்துமீறாங்க. உடனே நம்ம பீம்ஸ் உள்ள பூந்து தடுக்க பார்க்கான். அவனை பிடிச்சி கூட்டத்துல கோவிந்தா போட்டு விட்டுருந்தாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் காலை வச்சுக்கிட்டு ஒரு ஏந்து ஏந்த மொட்டையன் கதறிடுறான். அந்த விளம்பரக்காரியும் நம்ம ஏர்லரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும் நிலாவில இருந்து படப்படையா இறங்கிடுவாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்க பிளானை போட்டுட்டு அவளோட ஆபீஸுக்குள்ள வராங்க. உள்ள வந்ததுமே பூஜை ஆரம்பிக்க, எங்க நிலாவில எனக்கு மேல கிழவன் ஒருத்தன் தலைவனா இருக்கான், அவனை மட்டும் போட்டு தள்ளுனா அப்புறம் மொத்த படையும் நான் கை அசைக்கிற தசை பாயும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிமிந்து பார்க்கான். அங்க இவன் தலைவன் பாடிகார்டுகளோட உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஏர்லரு பயத்துல திறந்த ஜிப்ப கூட மூடாம எந்திரிச்சு நிக்க, நம்ம விளம்பரக்காரி இருந்துகிட்டு இந்த கோமாளியாரு இவனும் நம்ம பண்ணப்பட்ட டிராமால ஜாயின் பண்ண போறானா அப்படின்னு கேட்கவும் ஒரு சோல்ஜர் துப்பாக்கியோட வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். என்ன தைரியம் இருந்தா என்னையே போட்டு தெரியலாம் நீ பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடியாளுக்கு கண்ணை காமிக்கவும் சட்டுன்னு போன் எடுத்து நிலாவுக்கு கான்டாக்ட போடுறான். உடனே இந்த நாட்சி படைகள்லாம் பூமியை அட்டாக் பண்றதுக்காக ஆயுதங்களோட கிளம்பி வராங்க. இல்ல ஏர்ல நான் உன்னை இப்ப போட்டு தெளிடுறேன், அதுக்கப்புறம் அந்த பூமியும் முடிச்சு தெளிடுறேன், இனிமேல் இந்த காட்டுக்கு ஒரே ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் அங்க வந்துடுறா. நேரா ஏர்லட்ட வந்து உன்னோட இந்த நாசமா போன பூமி அழிக்கிற பிளான் எல்லாம் என்ன சேர்க்காத, நான் அமைதியை விரும்புறவளா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லவும் வாராசாத்தி ஒன்னையும் சேர்த்து போட்டதுலையும் அப்படின்னு கிழவன் துப்பாக்கிய நீட்டுறான். அப்போ திடீர்னு ஒரு மிஷின் கன்ல இருந்து மண்டமட்டன்னு புல்லட் பறக்குது. எல்லாருமே துப்பாக்கியெல்லாம் பீசாயிடுறாங்க. யார்ல இந்த சம்பவத்தை பண்ணா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம விளம்பரக்காரி தான் ஆர்மிக்காரனை ஏமாத்தி அவன் துப்பாக்கியை பிடுங்கிட்டு வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான். அதை பார்த்த ஏர்லது அவ கையில இருந்து துப்பாக்கியை பிடுங்கி நம்ம பீம்ஸையும் ஹீரோயினையும் போட்டதில் பார்க்க, ஆனா துப்பாக்கியில குண்டு காலியாயிட்டு மலந்து கிடந்த அவனோட தலைவர் கையில இருந்து அந்த கோலை தூக்கிட்டு இனிமே நான் தான் ராஜா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வெளியே கிளம்புறான். வெளியே நின்றுட்டு இருந்த தலைவரோட அடியாளுகிட்ட
இனிமே நான் தான் உங்களுக்கு தலைவன் அப்படின்னு அந்த கோலை காமிக்கவும் அவங்களும் ஹே லேட்லர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வணக்கத்தை போட்டு எல்லாருமே அங்கிருந்து ஸ்பேஸ் ஷிப்ல கிளம்பி போயிடுறாங்க. ஸ்பேஸ்ல போறப்போ இவங்க படையெல்லாம் பூமியை நெருங்கி வந்துட்டு இருந்த பார்த்த உடனே இப்பவே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு இவன் ஆர்டர் கொடுக்குறான். உடனே பெரிய பெரிய பலூன் வண்டிக்குள்ள இருந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் பறந்து போய் அமெரிக்க நகரத்தை அட்டாக் பண்ணுது. மக்கள் எல்லாம் தலைதறிக்க அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்க அதை டிவியில பாக்குற பிரசிடென்டோ பக்கத்தில் நிக்கிற விளம்பரக்காரிய கட்டி பிடிச்சி சூப்பர் வேலை பார்த்தமானி, இப்போ நான் போர்க்காலத்தில் உள்ள பிரசிடென்ட், இதை சாக்கா வச்சே எலெக்ஷன்ல நம்ம நாட்டை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு கதையை விட்டு மறுபடியும் நானே பிரசிடென்ட் ஆயிடுவேன்னு ஒரே சந்தோஷம். அந்த ஏலியன் தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கமும் விமானப்படையை விட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. இங்க ரோட்ல நம்ம பீம்ஸும் ஹீரோயினும் ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம உடனே நிலாவுக்கு போகணும்னு அவ சொல்றா. ஒரு வாட்டி போயிட்டு வந்ததுக்கே என் வாழ்க்கையை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டீங்க, இனிமேலாம் நாங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு புரிய மாட்டுக்கு அவங்க நிலாவுல கொட்ட டமர் வெப்பனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது என்ன இலவா இருந்தா எனக்கு என்ன, என் தாலி அறுக்காத விடம்மா அப்படின்னு இவன் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினோ, நீ திரும்ப நிலாவுக்கு வந்தா உன்னை பழையபடி நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்த சீன்லயே கஞ்சா காட்டுக்குள்ள நிப்பாட்டி வச்சிருந்த அந்த ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ பூமிக்கு வெளியிருந்து பெரிய வின் கல்லை இழுத்து கொண்டு வந்து பூமியில போட்டு அதை ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி வெடிக்க வச்சிட்டு இருக்காங்க இந்த நாட்சி பயலுக. பூமி இப்படி நாசம் ஆயிட்டு இருக்க உடனே மறுபடியும் உலக தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசுறாங்க. நம்ம இந்தியாவோட பிரதமர் இருந்துகிட்டு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நிலாவில எங்களோட ஆயுதம் எதுவுமே இல்ல அப்படின்னு மாறடைச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க அமெரிக்க பிரசிடென்ட் நடந்து வரவும் பின்னாடி இருக்கிற டிஸ்பிளேல ஸ்வஸ்திகா சிம்பிளை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம இந்தியாக்காரன் அவன் கையில போட்டிருந்த ஸ்வஸ்திகா மோதலத்தை மறைக்கிறான். அதை பார்த்த சைனாக்காரன், எனக்கு தெரியவே நீதான் வானத்துல ஏதோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், அதாவது நாங்க இல்ல, இது நான் கோயில்கொடையில 10 ரூபாய்க்கு வாங்கின மோதிரம் அப்படின்னு நம்ம இந்தியாக்காரன் பதறான். உள்ள பூந்த அமெரிக்க பிரசிடென்ட், யாரும் பதறாதீங்க, இது ஜெர்மன் நாட்சிகள், ரெண்டாம் உலக போட்டுல தோத்து ஓடி போனவங்க இப்ப மறுபடியும் நம்ம பூமியை தாக்குறாங்க, ஆனா யாரும் கவலைப்பட தேவையில்லை, ஸ்பேஸ்ல எங்களோட பயங்கரமான ஆயுத கப்பல் ஒண்ணு இருக்கு, அதை வச்சு இவங்களை முடிச்சு தெரியலாம் அப்படின்னு சொல்லவும் ஒரு வெறித்தனமான ஸ்பேஸ் ஷிப் ஒண்ணு காமிக்காங்க. அமெரிக்க பிரசிடென்ட் ஆர்டரை கொடுக்கவும் அங்க நின்றுட்டு இருந்த அந்த ஜெர்மன் நாட்சி படைகளோட சின்ன சின்ன ஸ்பேஸ் ஷிப் எல்லாத்தையும் சுட்டு தவிடுபடியாக்குது நம்ம அமெரிக்காரங்க கப்பல். இதை பார்த்த உடனே அங்க இருந்த மொத்த நாட்சி படையும் இந்த அமெரிக்க கப்பலை தாக்க இவங்களால தாக்கு பிடிக்க முடியாம அங்கிருந்து ஓடுறாங்க. இன்னும் ரெண்டு நிமிஷத்துல இந்த கப்பலை சோழி முடிஞ்சிடும் போல இருக்க அப்படின்னு அந்த கப்பலோட கேப்டன் சொல்லவும் திரும்பி பார்த்தா அங்க ஒரு 10-15 ஸ்பேஸ் ஷிப் வந்து நிக்கி, பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்காரனும் ஸ்பேஸ்ல ஆயுத கப்பலை இறக்கி வச்சிருந்திருக்கான். அதை பார்த்த உடனே அமெரிக்க பிரசிடென்ட், விண்வெளியில எந்த ஆயுதத்தை வைக்க மாட்டோம்னு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் போட்டு இப்படி ரூல்ஸ் மீறி இருக்கீங்களே, உங்களால என்ன செய்ய அப்படின்னு இவ கத்த, அடங்குவ நீ மட்டும் என்ன பண்ணிருக்க அப்படின்னு இவங்க சொல்லவும், சரி ரைட்டு நம்ம இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், முத இந்த நாட்சி நாய்களை அடிச்சு கொள்ளுவோம், பின்னாடி நம்ம பிரச்சனைகளை பாத்துக்குவோம் அப்படின்னு ஒண்ணு கூடிடுறாங்க. அதே நேரம் ஆட்லரும் நிலாவில் இருக்கிற அவங்களோட ஊருக்கு போய் சேர்ந்துடுறான். அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு கம்ப்யூட்டரால நம்ம 40 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்கின கொட்ட டமர் ஆயுதத்தை பறக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொட்ட டமர் பில்டிங்க்கு கூட்டு போறான். இங்க விண்வெளியில உலக நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அங்க இருக்கிற மொத்த ஜெர்மன் படையை அடிச்சு தள்ளிட்டு சரி இப்ப நிலாவுக்கு போய் அவங்களோட பேசையும் முடிச்சு கட்டிடலான்னு கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம பீம்ஸும் ஹீரோயினும் அந்த சின்ன வின் கப்பல்ல இவங்களும் நேர கொட்ட டமருக்கே போறாங்க. எங்க அப்பாவை போய் கண்டுபிடிக்க, நீ இந்த கொட்ட டமர் ஆயுதத்தோட இன்ஜினை வேலை செய்யாம பண்ணிடு அப்படின்னு பீம்ஸ் சொல்லி அனுப்பி விட்டுட்டு ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையா பிரிஞ்சு போறாங்க. அதே நேரம் நிலாவோட அந்த பக்கம் வந்து சேர்ந்த இந்த உலக படைகள் நாட்சிஸோட ஊர் அங்க இருக்கிறத பார்த்த உடனே இப்பவே குண்டு போட்டு இதை தரமட்டமாகிடும் அப்படின்னு பெரிய பெரிய நியூக்ளியர் ஏவுகணைகளை அனுப்பி அந்த இடத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. நிலமெல்லாம் அதிரவும் அமெரிக்காக்காரன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு புரிஞ்ச ஏர்டல் சட்டுன்னு நம்ம சயின்டிஸ்ட் தாத்தாக்கு போனை போட்டு கொட்ட டமர் ஆயுதம் எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்கும். என்ன ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நீ என்ன பண்ணவியோ தெரியாது, இன்னும் 5 நிமிஷத்துல இந்த ஆயுதம் பறந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதே நேரம் பின்னாடி வந்து நம்ம பீம்ஸ் பண்டு ஒரு பெரிய ஸ்பேனர் எடுத்து தாத்தா பிடதிலேயே அடிச்சு அவரை மலத்தி போட்டுருந்தான். ஆனாலும் ஆட்லர் தாத்தாவுக்காக வெயிட் பண்ணாம அந்த லேப்டாப்பை மிஷின்ல மாட்டி ஆன் பண்ணவும் அங்க இருக்கிற கியர் எல்லாம் சுத்தி மிஷின் ஆன் ஆக ஆரம்பிச்சு. உடனே நிலாவை உடச்சுக்கிட்டு அட்டிலிருந்து ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணு மேல பறந்து வருது. இதுதான் இவங்க 40 வருஷமாக கட்டிட்டு இருந்த கொட்டடமர் ஆயுதம். இவங்க எல்லாரும் அந்த கப்பலை தாண்டி பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு பறந்து போறாங்க. போற வழியில அவங்க பாம்புகளை போட்டு இந்த ஆயுதத்தை தாக்க இவங்களை அழிக்க முடியலன்னா அதுக்கு முன்னாடி பூமியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி லேசர் கேனன் வச்சு சுட சொல்றான். ஆனா இவங்களும் நிலாவோட இந்த பக்கம் இருக்காங்க, பூமி நிலாவுக்கு அந்த பக்கமா இருக்கு, அப்பனா நிலாவை ஓட்ட போட்டுட்டு சுடல அப்படின்னு சொல்லி இவங்க சுடுறாங்க. சுட்ட சுடல காவாசி நிலா காணாம போயிருது. அங்க விழுந்த பள்ளம் வழியா இவங்க பூமிக்கு குறி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் நம்ம பீம்ஸ் இருந்துகிட்டு எப்படியாவது இந்த மிஷினை நிப்பாட்டணுமே இன்ஜின்ல உள்ள வயரெல்லாம் புடிங்கி விட்டுட்டு இருக்கான். அப்ப எந்திரிச்ச சயின்டிஸ்ட் தாத்தா நம்ம பீம்ஸ் அடிச்சு படுக்க போட்டுதாரு. ஹீரோயின் அங்க தேசிய கீதம் பட்டன் இருக்க அதை அமுக்கவும் எல்லா ஸ்பீக்கர்லயும் ஜெர்மனோட தேசிய கீதம் பாடுது. அதை கேட்ட உடனே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு எல்லாரும் கையை தூக்கி பாடுறான். அந்த கேப்பை பயன்படுத்தி இவ அங்கிருந்து நழுவி போயிடுறா, நேரா நம்ம ஆட்லர் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். இப்படி ஒரு கொடூர காரியத்தை
விஷயத்தை பண்ணாத அப்படின்னு துப்பாக்கி வச்சு இவன் மிரட்டவும், இவன் சடான்னு அங்க இருக்கிற மிஷினை காலை வச்சு மிதிக்க அந்த இடமே புகமூட்டமாயிருது. நேத்தா அவ கையில இருந்து துப்பாக்கியை புடுங்கி அவளை இப்ப மிரட்டுறான். நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோ, இல்ல ஆட்ல, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன், ஆனா நீ இந்த மாதிரி பண்றியல, ஆனா இனிமே நீதான் நம்ம நாட்டோட தலைவர்னு புரிஞ்சுக்கிட்டேன், உன்ன மாதிரி ஒரு ஆண்மகன் தான் நம்ம நாட்டுக்கும் எனக்கும் வேணும் அப்படின்னு வஞ்சகம் வழிய பேசி ஹெயில் ஆட்ல அப்படின்னு கையை தூக்குறா. அதை பார்த்து அந்த கிறுக்கு பயலும் கையை தூக்க மேல தொங்கிட்டு இருந்த வயர்ல கைப்பட்டு கரண்ட் அடிச்சு அங்கேயே பீஸ் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம பீம்ஸ் பண்டு தேசிகிதம் கேட்டு ஸ்டன் ஆயின கிழவன் அடிச்சு போட்டுட்டு அந்த மிஷினோட கனெக்ட் ஆகி இந்த லேப்டாப்பை இவன் கையை விட்டு புடுங்கி எடுக்கவும் பறந்துட்டு இருந்த அந்த ஆயுதம் அப்படியே சரிஞ்சு நிலாவில் விழுந்து வெடிச்சிருது. அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன சூட்டுல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த கொட்டை டம்பர் ஆயுதம் கீழே விழுந்து வெடிக்கிறத பார்த்த உலக தலைவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அமெரிக்காரன் அமெரிக்காரன் ஐயா அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்க, அப்போ வீடியோ கால்ல அமெரிக்கா கப்பலோட கேப்டனை கூப்பிடுற பிரசிடென்டோ சூப்பரா வேலை பார்த்த உன்னோட வீரத்தை பாராட்டி நீ ஊருக்கு வந்த உடனே உனக்கு அவார்டு கொடுக்க அப்படின்னு சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் பிரசிடென்ட், இங்க நிலாவில பெருசு பெருசா 20 டேங்கர்ல ஹீலியம் 3 எழுதி ஏதோ கேஸ் அடைச்சு வச்சிருக்காங்க, அது என்னது அப்படின்னு கேட்கவும் நம்ம பிரசிடென்டோட அசிஸ்டன்ட் நைசா பக்கத்துல வந்து காதுல அது நமக்குள்ளதுதான் அப்படின்னு ஏன் அப்படின்னு இவ கேட்கா, ஏன்னா அதுதான் வருங்காலத்துல எனர்ஜி சோர்ஸா இருக்க போது அப்படின்னு சொல்லவும், ஆமா அது எங்களுக்குள்ளதான் அப்படின்னு இவ சொல்லவும் அதை கேட்ட உலக தலைவர்கள் எல்லாம் கெடுப்பாயி மாறி மாறி வார்த்தைகளை வீசிக்கிட திடீர்னு காலில் போட்டுக்க செருப்பு சூழலாம் கலத்தி வீச ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க பெரிய அடிபடி சண்டையா மாறிடுது. இவங்க சண்டை போடவும் ஸ்பேஸ்ல இருந்த ஒவ்வொரு நாட்டோட ஆயுத கப்பல்களும் மாறி மாறி சண்டை போடுதுகள். நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நிலாவில் இருக்கிற அவங்களோட ஊருக்கு போய் பார்க்கா ஊரே அழிஞ்சு மக்கள் எல்லாம் அங்கேயுமா அடிபட்டு கிடக்காங்க. அதை பார்த்தாவ நம்ம அமைதியை நாடி போனாலும் இவங்க விடமாட்டாங்க அப்படின்னு வெறி கொண்டு நின்றுட்டு இருக்க, அப்ப அங்க நம்ம பீம்ஸ் மறுபடியும் அவனோட ஒரிஜினல் கலர்ல வரான். அதை பார்த்த இவ சந்தோஷமாயி அவனை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க, இவங்க தான் இனிமேல் எங்க தலைவர்கள்னு அந்த நிலா நாட்சிகள் முடிவெடுத்துறாங்க. அதே நேரம் தூரத்துல பூமியில ஒவ்வொரு நாடும் மாறி மாறி நியூக்ளியர் பாம போட்டு தாக்கிட்டு இருக்க, அதோட இந்த படம் முடிஞ்சது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.